ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இதில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத காமிச்சிட்டு கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. அதே மாதிரி என்னென்ன மொபைல் வந்து விற்றுக்கோன்றதையும் சொல்கிறோம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V29 Pro, அன்னைக்கு நம்ம போட்டது தான். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வாங்க வந்துட்டுருக்காப்புல. ஸோ விவோ V29 Pro வந்து உங்களுக்கு வந்து காரணம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் இருக்குது. இஎம்ஐ வந்து கடைக்காரர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் இங்கே உள்ள கடைக்காரர் தான், அவர் இப்போ பல வருஷமாக இருக்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஓன் இதில் ஃபைனான்ஸில் எடுத்திருக்காரு, டிவிஎஸ் ஃபைனான்ஸு. இன்னும் வந்து 6 டிவ் கட்டணும், அதில் 6 டிவ் இப்போ தான் வாங்கியிருக்காரு. வாங்கி கரெக்டாக 1 வாரம் ஆகுது, 1 வாரம் போன் இது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து நிறைய விளக்கம் சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்போவும் நான் திரும்ப சொல்கிறேன், இது வாங்க தான் ஒரு கஸ்டமர் வந்துட்டுருக்காரு. ஸோ இது 35,000 ரூபா அவரோட ப்ரைஸு, 44,000 ரூபாய்க்கு பில்லு வச்சுருக்காரு. அவருக்கு வந்து அந்த டீவு அவர் கறி கட்டிக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஒரு கஸ்டமர் வர்றாரு, வந்து வாங்குறதுக்கு வர்றாரு. ஸோ அது பார்த்துக்கலாம், அது விட்டுருங்க. இப்போ வந்து ஐஃபோனில் வந்து இப்போ தான் போட்டேன், இது வந்து 10 மாதம் வாரண்டி இருக்குது. இந்த ஃபோனுக்கு 10 மாதம் வாரண்டி இருக்குது, 44,000 ரூபா. ஸோ இந்த இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி இதே மாதிரி மொபைல் நீங்கள் ஏற்கனவே கம்மியாலாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து 10 மாதம் வாரண்டி இருக்குது. இந்த மொபைலுக்கு 10 மாதம் வாரண்டி இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. ஸோ 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அவ்வளோவா யூஸ் பண்ணல. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100%ல் 1% கூட குறையல. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மொபைல் வந்து ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% குறையணும்னா குறைஞ்சது 6 மாதம் அப்படியா, ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தால் 4 மாதத்தில் குறைஞ்சிரும். ஸோ இது வாங்கி 2 மாதம்தான் ஆகுது, அந்தளவுக்கு ஒரு சின்ன டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. ஒரு புது மொபைல், டார்க் ப்ளூ சார்ஜரோடு இருக்குது. ஒரு புது மொபைல் வாங்குறதுக்கு சம்மந்தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா 44,500 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். சரியா, நான் ஒவ்வொன்றும் கம்மியாக போட்டிருப்பேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. 2 மாதம் பீஸு, 20 நாள் பீஸு, ஒன்று இதோடு அதிகமாக கூட போட்டிருப்போம். ஸோ அது என்னென்னா அன்னைக்கு அன்னைக்கு வர்றத சூழ்நிலை தான். ஸோ தேவை இருக்கிறவங்க வாங்குவாங்க. பழைய மொபைலை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கலாம், தேவை இருக்கிறவங்க வாங்குவாங்க, தேவை இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஷோரூமில் நம்ம வாங்கணும்னு போனோம்னா கண்டிப்பாக 54,000 ரூபா 55,000 ரூபா வைக்க வேண்டியிருக்கு விலை. அதே மாதிரி விவோ V29 Pro நான் விளக்கம் சொல்லிட்டேன். இது சாம்சங் S20 FE 5G மொபைல் பாக்ஸோடு இருக்குது. இதோட விலை வந்து நம்ம சொன்னது தான், அதாவது எவ்வளோன்னா 14,000 ரூபா, 14,000. ஸோ அப்படியே இப்படி போயிடுவோம். இப்படி போனோம்னு வச்சுக்கோங்களா, இது வந்து 464. நான் வந்து அன்றைக்கி நிறைய பேருக்கு ஒருத்தர் கூட கால் பண்ணி கேட்டார், எனக்கு ஞாபகம் இல்லை 232 சொல்லிட்டேன், அதனால வாங்காமல் போயிட்டார். ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ 464 நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளேன்றதுனால நான் சொல்கிறேன், இது 4,700 ரூபாய்க்கு 4,700 ரூபா. சரி, 4 GB RAM, 64 GB ஒரிஜினல் டிஸ்பிளே, Realme 6, மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க, செலட்டேப் இருக்குல்ல அதை ஒட்டி வச்சுருக்காரு. அது எதனால ஒட்டி வச்சுருக்காருன்னா பவுச்சு போடுறதுனால வந்து என்ன ஆகுனா அந்த பாயிண்ட் வரும், இந்த அச்சு பதி வரும், அது வரக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்காண்டி போட்டது. அதனால நமக்கு வந்து ஏதோ உடஞ்ச மாதிரி தெரியும், உடையெல்லாம் கிடையாது. பேக்டோர்லாம் நல்லா இருக்குது, இந்த செலட்டேப் எடுத்துட்டா புதுசு மாதிரி இருக்கும். ஸோ இதோட விலை திரும்பவும் சொல்கிறேன், 4,700 ரூபா, 4,700. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து வீடியோ போடலண்ணா, இன்னைக்கு வந்ததில் இது வீடியோ போடாத போன், வீடியோவே 4 போன் தான் போட்டிருக்கோம், ஜாஸ்தி போடல. ஏன்னா கிறிஸ்மஸ் வருதுல, கஸ்டமர்லாம் கொஞ்சம் தான் வருவாங்க, கஸ்டமர்லாம் ரேரு. இது பஜாரில் சொல்கிறேன், சாம்சங் A32, சாம்சங் கேலக்ஸி A32, 6 GB RAM, 128. ஸோ இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோப்பா இது ஆசி? சாம்சங் A32 6 GB RAM, 128, புதுசாக இருக்குது மொபைலு. யார் இது? அது 4 மொபைல் கொடுத்துட்டு போயிருக்காருல,
உனக்கு அனுப்பிட்டேன் தர வாட்ஸ்அப்பில். 8000 ரூபாயா? 8000 ரூபாயா? சாம்சங் A32 5G மொபைலா இது? ஃபைவ் ஜி கிடையாது, சாம்சங் A32 வந்து 5G கிடையாது, இது 4G தான். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6 128. ஸோ இதோட விலை 8000 ரூபா, 8000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோவா? இப்போ இது 12 ப்ரோ தானே? இது ஐஃபோன் 12 ப்ரோ. யார் இது? இது எவ்வளோ போட்டிருக்காப்ல? நேற்று விலை போட்டோமே, நேற்று வீடியோவில் தான் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு, டூ எவ்வளோன்னு. 12 ப்ரோ, 12 ப்ரோ எவ்வளோன்னு கேளு. இது வந்து சாம்சங்கில் S10 Plus. இது நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டாங்க இது. ஏன்னா இது பெரிய மொபைல், இது 13500 ரூபான்றது ரொம்ப கம்மி. இது பாக்ஸோடு இருக்குது, பாக்ஸோடு இருக்குது, அந்த கேபிள் ஒயரில் அது இருக்குது, சாம்சங் ஒயர் கேபிளு. அது கூட ஒரு பழைய ஹெட்ஃபோன் இருக்குது, அது கூட வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட விலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோன்னா 13500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பாக்ஸ் சேம் ஐஎம்இ உள்ளது. ஸோ பாருங்கள், கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கு, அதனால் அப்படி இருக்குது. ஃபுல் டிஸ்பிளே வச்சுக்கணும், அதான் பக்கம் இருக்கும். 28500 ரூபா, 28000. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் தானே? 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ. என்ன ஜிபி இது? 128 ஜிபி. பேட்டரி ஹெல்த்து? சார்ஜ் இல்லையா? சரி விடுங்க. இது அதான் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, 28000 ரூபா சொல்கிறாப்ல, 28000 ரூபா இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து 6000 ரூபா, 6000 ரூபா, 6 ஜிபி ரேம், 64 ஜிபி. ஸோ மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது, பஸ் ஃப்ரெஷ் மொபைல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, 6000 ரூபா இது. சாம்சங் M31 யாருது? M31 எம் சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹேங் ஆகும்னு சொல்லுவாங்க, அதனாலேயே இந்த மொபைல்லாம் நாங்கள் வாங்குறதே இல்லை. வாங்கினா இது எம் சீரீஸ் கிடையாது, A20S இது. இது யாருது இவன்? 464 யாருது இது? பாட்டில் தா இப்ராஹிமா? இது எவ்வளோ போட்டான் பாரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 இது, 19000 ரூபா போட்டிருக்காப்புல. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. பேட்டரி ஹெல்த்து கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி 300 ரூபாயா? 5500 ரூபா M20S, 5500 ரூபாயா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஐஃபோனில் வந்து 11 இது, 19000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. 64 ஜிபி தான் இது. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம சொல்கிறத வச்சே வியாபாரம் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு, 87. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு மொபைலை பற்றி நிறையா தெரிய வச்சுருக்கோம் நாங்கள், சரியா? மொபைல் வந்து மொபைல் எங்கக்கிட்ட வந்து நாங்கள் இந்த வீடியோ போடுறது மூலமா வந்து பார்த்திங்கன்னா பாமர மக்கள் கூட இந்த மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இதோட விலை இவ்வளோ தான் இருக்குன்றது அவங்களுக்கு புரியுது. ஒரு காலத்தில் மொபைல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எவனாவது தெரிஞ்சவன் ஊரில் எவனாவது ஒருத்தர் இருப்பான் பெரியாள், அவன் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு காசை கொடுத்து அவன் போய் எங்கேயாவது போய் ஏமாந்துட்டு இவங்ககிட்ட வந்து கொடுத்துருவான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குத்து மதிப்பில் வாங்குவாங்க, எது சொன்னாலும் வாங்கிடுவாங்க. ஆனால் டிஸ்பிளே மாற்றினு தெரியாது, மாற்றாதுன்னு தெரியாது, ஃபால்ட்டுன்னு தெரியாது. அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த ஃபோனில் என்ன ஃபால்ட் வந்தாலும் சரி, மெக்கானிக் கிடைக்கும், அவங்களுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அதை சரி பண்ணி ஓடுற காலம் வரையும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் புது ஃபோன் வாங்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சரி செகண்ட்ஸ் வாங்கலான்னு பார்த்தா நிறையா ஏமாறுவாங்க கஸ்டமர், பொதுமக்கள் சொல்கிறாங்க, பொதுமக்கள் நிறையா ஏமாறுவாங்க.
அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை தான் நாங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிட்டத்தட்ட ஒரு 70,000 வாங்க பாய், 70,000 வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள். இந்த வீடியோ யூடியூப்பில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். 6,000 7,000 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து காம்போ மாற்றி விற்கிற இது வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு மொபைல் வந்துன்னா இந்த போனா அப்படியா, இது விலை எவ்வளோ, புதுசு 40,000 ரூபா, பழசுனா ஒரு 20,000 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. அதில் காம்போ மாற்றிருக்கா, ஸ்பீக்கர் மாற்றிருக்கா, போர்டு மாற்றிருக்கா, சர்வீஸ் போயிருக்கா, இதெல்லாம் வந்து அவங்க தெரியாது அவங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அதெல்லாம் மாற்றின மொபைலை வாங்கிட்டு போனாங்கன்னா எவ்வளோ நாள் உழைக்கும், அது மண்டே போட்டுறோம், அப்புறம் ரிப்பேர் கடைக்கு அலையுவாங்க, கடைசியில் திரும்ப ஒரு புது ஃபோன் வாங்குவாங்க. அது மாதிரிலாம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் நாங்கள், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதோட விலை வந்து 19,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் எக்ஸ், இது 256 GB பேட்ரி ஹெல்த் 100%, 16,500 ரூபா, 16,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி, இது வந்து M51 A51 M51 நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த பவுச் இது ஒழிஞ்சிருக்கு, மற்றபடி மொபைல் நல்லா தான் இருக்குது. 7,000 mAh பேட்ரி உள்ளது. ஸோ இதோட விலை வந்து 7,000 ரூபாய்க்கு தரான், 7,000 ரூபீஸ் தரான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பார்த்து சொன்னா அவன் கொஞ்சம் இது பாரு, நோட்டில் பாரு எவ்வளோ சொல்லியிருக்கான் பாரு. இந்த இது சாம்சங்கு Note 4, இது பழைய மாடல், இது 3,500 ரூபா 4G மொபைலு, டச்சு நல்லாயிருக்கும், இது ஒரிஜினல் டச்சு தான், இது கீபேடு அந்த பென் இருக்கும் இதுக்குள்ள. ஸோ இந்த பெண்ணை நீங்கள் 20 பெரிய மாடலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இந்த மாதிரி பின் இருக்குல்ல, இந்த ஒயர், இந்த இது பென்சிலு, இந்த பென்சிலை வந்து இப்போ வர S23 Ultra இருக்குல்ல, அதுக்கும் இதே பின் தான். இப்போ அது வாங்க போனால் S23 பென்னு மட்டுமே எவ்வளோ தெரியுமா, 7,500 ரூபா சொல்லுவானுங்க, இல்லை குறைஞ்சது செகண்ட்ஸ் இருந்தால் 4,500 ரூபா வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இது வந்து போனே வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், 3,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷனில் உள்ளது. ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க, 3,500 ரூபாய்க்கு வாங்கலாமா வேணாமான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை இது சார் வந்திருக்காரு, அந்த இந்த ஃபோன் வாங்க, எக்ஸ்சேஞ்ச் சொன்னோம்ல அதுக்கு தான் வந்திருக்காரு சார். எங்க எங்கப்பா போனாரு சாரு? வீடியோ போட்டுட்டு இருந்தவன போயிட்டார் போல இருக்கு. சரி வருவார் விடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ, ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா Oppo Reno 6 நினைக்கிறேன், Oppo Reno 6 10,000 ரூபாய்க்கு தரும். ஒரிஜினல் டிஸ்பிளே இது, எதுவும் மாற்றலை கொள்ளலை, ஒரிஜினல் டிஸ்பிளே தான் Oppo Reno 6 இது. ஸோ 8 128 5G மொபைலு, 10,000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம், நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வாங்கலாமா வேணாமா. யார் இது? இது 10,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது நத்திங் வந்து, ஏன் வீடியோலேயே இருக்கும், 18,000 ரூபாய்க்குலாம் இருக்கும், 18,000 ரூபாய்க்கு நல்ல பிச்சே இருக்கும். ஆனால் இப்போ என்ன கதைனா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் நத்திங் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நத்திங் ஃபோன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் வந்துச்சு. புதுசு 34,000 ரூபா. ஸோ அதுக்கு அது என்னாச்சுன்னா துபாயிலேருந்து நிறைய பேர் இறக்குமதி பண்ணாங்க, இம்போர்ட்டட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இறங்கி உங்களுக்கு புதுசே வந்து பர்மா பஜாரில் 20,000 ரூபா 21,000 ரூபாய்க்கு வந்துச்சு. அந்த டைமில் தான் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசே 18,000 ரூபா, 19,000 ரூபா, 8 128 அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து என்னென்னா அது ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன்னா இப்போ யாருமே துபாய் போகிறதில்ல, துபாய் கட் ஆயிடுச்சுல்ல இப்போ, துபாய் பிளேட்டு வந்து இது பண்ணுறாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்டிக் ஆயிடுச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் டைட் ஆயிடுச்சு, ஏர்போர்ட் டைட்டுன்னா அதான் கஸ்டம்ஸில் வந்து எவனா புதுசாக ஆஃபீஸர் வந்திருந்தால் அது மாதிரி டைட் பண்ணுவாங்க. தேவையில்லாதில்ல, தெரியலல்ல, ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சாதான் வியாபாரம் அவங்களுக்கு.
ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதுக்கு அதை பற்றி சொல்ல வேணான்றாப்புல. ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஒன்று 256 GB, இந்த இடத்துல ஒரு பிளாக் டாட் இருக்குது. ஸோ இது வந்து வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து பிளாக் டாட் வந்து அவ்வளோ சீக்கிரம் பரவாது. ஸோ ரொம்ப ப்ளூ டாட் இருந்துச்சுன்னா ஒரே நல்ல பிளாக் ஆயிரும், ஒரே நல்ல ப்ளூ ஆயிரும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. ஆனால் இந்த பிளாக் டாட்டுன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கூட அப்படியே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப காலமாக வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க, அது சொல்லிடுறேன். அடுத்ததாக போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 11,000 போட்டோம், சரியா? 11,000 ரூபா எவ்வளோ போட்டோம், பாக்ஸ் இருக்குது, அதுக்கு சார்ஜரு, சார்ஜர் இருக்காதுங்களா, சார்ஜர் இல்லை. இது வந்து 11,000 ரூபா போட்டோம், இப்போ விலையை குறைச்சிருவோம் இது. ஏன்னா 10,500 தரேன், 10,500 5G மொபைல், 10,500 போக்கோ 6 GB ரேம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கம்மி தான் பாஸ், இதே அடிமாடு விலை தான், அடிமாடுன்னு சொல்கிறோம்ல அதுதான். ஆனால் அடிமாடுன்னு சொல்கிறோம், அது பாவம் அடிமாடு ஒரு உயிர் தானே, அதுவும் என்ன பண்ணுறது, கதி தான். போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ 5G மொபைல், 6 GB ரேமே, 128 இது. ஆனால் மொபைல் சூப்பராக இருக்குது இது, சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதோட விலை வந்து 10,500 ரூபா, 10,500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 35,500 ரூபா. ஸோ இதெல்லாம் நம்ம இது கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு கடைக்காரங்க கொடுத்து விற்க சொல்லி கொடுக்குறது தான், சரியா? விற்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, நம்ம விற்க தான் செய்யுது. நம்ம என்ன அவங்களுக்கு, நம்ம இது விற்றுறோம், அவங்க இது விற்றுறோம். நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவோம், 500 ரூபா கிடச்சா போதுன்னு. அவங்களுக்கு ஒரு 500 ரூபா, நமக்கு ஒரு 500 ரூபான்னும் போது கொஞ்சம் ரேட் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து வாய்ப்பு கிடைக்காதுங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறது, கடைக்காரங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க, மொபைல் கடை வச்சு மொபைல் வியாபாரம் பண்ணுறான், அவன் கரண்ட் பில் கட்டுறான், ரூம் பிடிக்கிறான், கடை வாடகை பிடிக்கிறான். இப்போ இந்த கடைலாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை எவ்வளோ தெரியுமா, இந்த மாதிரி கடைக்கு எங்கள் கடைக்கு பர்மா பிடிச்சார்ல, 13,000 ரூபா 14,000 ரூபா வாடகை, 3க்கு 6 தான் மொத்தமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டணும், அது இல்லாமல் ஸோ செலவு இருக்கும், ஒரு நாளைக்கு 1,500 ரூபா 1,000 ரூபாயா செலவு இருக்கும் எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கோம். இதே வெளியில் ஒரு ஷோரூம் பிடிச்சோன்னு வச்சுங்களேன், பகுடின்னு வானுங்க, வாடகைன்னு வானுங்க, அட்வான்ஸ்னு வானுங்க, அந்த சீலிங் கடை அடிக்கிறோம் பாருங்கள், அதுக்கே 4-5 லட்சம் ரூபா ஆயிரும். இதெல்லாம் போட்டு ஒருத்தர் சம்பாதிக்கணுன்னா, ஐபோ ஃபோனில் சம்பாதிக்கணுன்னா எப்படி விற்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வச்சு தானே விற்க முடியும், அதை தான் சொல்கிறேன். ஸோ இதோட விலை 35,500 ரூபா, 35,500. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து திருப்பி தரேன், இப்போ கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா, கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு லூசியாக வருது, அப்படியே மாற்றி விட்றேன்னு சொல்லு, நைட்டு போட்டு விட்றேன்னு சொல்லு. ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ 12 GB ரேம், 256 GB. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஃபோன் ஒருத்தன் வாங்கினான், அவன் என்ன பண்ண, அவன் ஜிபே பண்ணிட்டு போயிட்டானோ, ஐஃபோனு ஒருத்தன் வாங்கினான்ல, ஆமாம்ல, எவ்வளோ போட்டான், 20, எனக்கு ஞாபகம் இல்லையே, 24,000 ரூபா கொஞ்ச நேரம் ஆகுதுப்பா, வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஆசி பேசுப்பா. ஹலோ, கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாசி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், இப்ப பேசிட்டு இருக்க முடியாது, ப்ளீஸ். ஸோ ஒன் ப்ளஸ்ல 9 ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000, பஸ் கொஞ்சம் நேரம் ஆகும் பாசி, நான் வீடியோ போட்டு முடிச்சுட்டு தரேன். ஒன் ப்ளஸ்ல வந்து 9 ப்ரோ இது, 12 GB ரேம், 256 GB இன்பில்டு. இதோட விலை எவ்வளோங்க, இதை ஏதாவது குறைக்க முடியுமா, 24? சரி 24 ஆக்கிட்டாருங்க, நம்ம உண்மையிலே கம்மியான ரேட்டு தான், அவர் காசு அர்ஜென்ட், அதனால தான் கொடுக்குறாப்புல.
அதே மாதிரி ஒன் ப்ளஸ் இது வந்து 12,500 நம்ம போட்டது தான், 12,000 தரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10,500 ஒன் ப்ளஸ் நாட் இது. ஸோ இதுவும் இப்போ போட்டு விட்றலாம். அடுத்தது இது விவோ தெரில, இது இது வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ சொன்னார், இது வந்து ஒன் ப்ளஸில் வந்தாச்சு, ஒன் ப்ளஸில் ஐபோனில் 11 ப்ரோ, இது ஐபோன் 11 ப்ரோ. ஜிபி வந்து உங்களுக்கு 25,000 சொன்னல, 24,000 தரேன், இதுவும் கம்மி பண்ணிட்டேன், 24,000. 81% இது. ₹256 GB ஐபோன் 11 ப்ரோ 24,000 தரேன், 25,000 போட்டது 24,000 தரேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து XA80 70 இது நெட் போட்ட மாதிரி தான், கண்ணாடி உடஞ்சது. ஆமாம், விவோ X80 38,000 ஒரு இதில் போட்டிருந்தாங்க பார்த்தேன் பூ. அது என்ன, ஓஎல்எக்ஸ் வியாபாரம்லாம் ரொம்ப 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 சீட்டிங் நடக்குது ஓஎல்எக்ஸ்லாம், அதெல்லாம் பார்த்துக்கங்க உஷாரா சரியா, ஏன்னா போயிட்டு ஏமாந்துடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸில் நான் பார்த்தது ஒருத்தர் போட்டிருந்தார் பார்த்தேன், அதில் எவ்வளோ 36,000 போட்டிருக்காரு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட் போடுவாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது 54,000 ஃபோன், இது 12 GB ரேம் 256 GB விவோ X80. உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் கண்ணாடி உடஞ்சிருக்கு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ உடஞ்சது உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது, மொபைல் தெளிவாக இருக்குது. 17,000 இது MI 10T வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கிளாஸ் மாற்றிருக்கேன், அதனால் கேமரா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் மங்களாக இருக்கும். எம்ஐ அதோடய விலை வந்து 10,500. ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி என்ன மாடல் இது, இப்போ இது யாருது, இது ரெட்மி ஆசி, ரெட்மி யாருது, ஆமாம் 9,800 9,800. இது விவோ, விவோ எவ்வளோ, விவோ என்ன மாடல் அது, 9,000 Y73 9,000 என்ன ஜிபி 482 8128 ஒரு